ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்து ஆயில் பெயிண்டிங்கில் ஃபோட்டோகிராஃபை எப்படி மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபை ஒரு ஆயில் பெயிண்டிங்கில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நம்ம பென் டூலால் கட் அவுட் பண்ணிக்கிறேன். கட் அவுட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது செலெக்ஷன் வந்துடும். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் டி கொடுத்து இதை என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வரோம். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். லேயரில் பேக் சைடில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை என்லார்ஜ் பண்ணிடுறோம். என்லார்ஜ் பண்ண இமேஜை அதுக்கப்புறம் மேலே உள்ள இமேஜை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இமேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். காப்பி இமேஜில் மேலே உள்ள இந்த இமேஜில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு தேவையான மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரஷில் போய் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதோட சைஸ் நான் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கிறோம். ஒப்பாசிட்டி என்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதுபோல் ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரஷ் பண்ணிக்கிறோம். தென் இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜி டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஆர்டிஸ்டிக்கில் பெயிண்ட் ட்ராப்ஸ் இங்கே வந்துட்டோம். இதில் வந்து ப்ரஷ்ஷோட சைஸு ஒரு 3 வச்சுட்டு ஷார்ப்னஸ் 6 வச்சுட்டு இதை ஓகே பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்மஜ் டூல் எடுத்து, ஸ்மஜ் டூலில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கணும். இவ்வளோ ஒரு ப்ரஷ் எடுத்திங்கன்னா இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்மஜ் பண்ணணும். இதோட ஒப்பாசிட்டி மினிமமாக இருந்தால் போதும். ஸோ இது போல் எல்லா ஏரியாலையும் ஸ்மஜ் பண்ணுறோம். ப்ரஷ்ஷோட சைஸை பண்ணுறதுக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சு இதோட ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்மட்ஜ் டூலை வச்சு மெர்ஜ் பண்ணிக்கிறோம். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் பழையபடி மறுபடியும் ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து மறுபடியும் ஆர்டிஸ்டிக்கில் போய் எகெயின் அதே எஃபெக்ட் பெயிண்ட் ட்ராப்ஸ் கொடுக்குறேன். மறுபடியும் இதோட ஷார்ப்னஸ் மட்டும் அதிகமாக வச்சுட்டு ஓகே பண்ணிடுறோம். தென் மறுபடியும் இதில் வந்து ஸ்மெஜ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த கண் எல்லாமே வந்து மாஸ்கிங் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்து ப்ரெஷ்ஷை மாற்றிக்கோங்க. எந்த ப்ரெஷ் வேணுமோ அதை மாற்றிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மாஸ்கிங்கில் போய் பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும். மேலே வந்து ஃபோர் கிரவுண்டில் பிளாக் இருக்கணும். பிளாக் இருக்கும்போது இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ கண் அந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல் மாஸ்கிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிக்கும். எல்லாம் மாஸ்க் பண்ணும்போது கீழே உள்ள இந்த இமேஜோட ரிசல்ட் தெரியுது. ஸோ இங்கே மாஸ்கிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிக்கணும். நம்ம பேக்ரவுண்டில் இதே ஸ்மெஜ் டூலை எடுத்து லெவல்ஸில் போய் இதோட டெப்த்தை டார்க் பண்ணிக்கிறேன். ஸ்மெஜ் டூல் எடுத்து ஸ்மெஜ் டூலோட சைஸஸை வந்து இன்க்ரீஸ் ப்ரெஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை அதிகமாக வச்சுக்கிறேன். ஸோ அந்த லேயரில் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மெஜ் டூலை வச்சு ஸ்மெஜ் டூலை வச்சு இது மாதிரி ஸ்மெஜ் பண்ணுறோம். ஸ்மெஜ் பண்ணதுக்கப்புறமா இதை டார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த இமேஜில் மேலே உள்ள மாஸ்க் பண்ண அதே இமேஜில் எடுத்து இந்த டூல் டார்க் டூல் எடுத்து இங்கே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை டார்க் பண்ணிக்கலாம். அதே போல் எங்கே லைட் ஆகணுமோ அங்கே லைட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆகிக்கும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டார்க்காக இருக்கும். டார்க்காகவும் டார்ஜ் டூலை வச்சு பண்ணும்போது ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்.